ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட் சிக்ஸுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் சிக்ஸுக்கான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் இன்னும் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எத்தனை கொஸ்டின் கரெக்டு, எத்தனை கொஸ்டின் தப்பு, எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு டெஸ்ட் சிக்ஸ் பொறுத்தவரை எல்சிஎம் ஹைசிஎஃப் சரியா? ஸோ எல்சிஎம் ஹைசிஎஃப் எல்சிஎம் ஹைசிஎஃப் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் அஞ்சு வீடியோஸ் இருக்குது. அஞ்சு வீடியோஸை பார்த்துட்டு டெஸ்ட்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சொல்யூஷனை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் சரியா? ஏன்னா நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகும், நிறைய மாடல் ரிப்பீட் ஆகும். அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் செய்ய மாட்டேன், டைரெக்டாக ஆன்சர் போட்டு போயிட்டே இருப்பேன் சரி. அப்போ நீங்கள் என்ன செய்ய டவுட் செய்யக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரொசீஜர் அப்படி போகணும். அந்த டெஸ்ட் பேட்ச்னு சொல்லும்போது கொஸ்டின்ஸ் நீங்கள் கொடுத்த சிலபஸை பார்க்கணும், டெஸ்ட்டு போடணும், அதில் டவுட் வந்தால் மட்டும் என்ன பண்ணிக்கணும், இந்த வீடியோ பார்த்துக்கணும் சரியா? ஏன்னா சில கொஸ்டின் டஃப்பாக இருக்கும். நான் ஃபஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஸோ ஃபுல்லாக சால்வ் பண்ணி போட்டுருவேன். சில கொஸ்டின் சிம்பிளாக இருக்கும், ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி சம்ஸ் வரும்போது கண்டிப்பாக நான் வந்து ஸ்டெப்ஸ் மட்டும் சொல்லுவேன், சிம்பிளிஃபிகேஷன் போட்டு காணிக்க மாட்டேன், டக்கு நீங்கள் போட்டு பார்க்க மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறபடி ஃபாலோ பண்ணுங்கள் சரியா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் போடுறதுக்கு அவங்களுடைய டேட்டா வந்து சென்ட் பண்ணிடுங்க. குரூப்பில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டேட்டா சென்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் யாராச்சும் கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா, கரெக்டான மார்க் கிடச்சி அப்படின்னா எனக்கு அதையும் நம்ம தனியாக தெரிவிங்க, ஃபஸ்ட் கொஸ்டின் கரெக்ட் அப்படிமாதிரி சொல்லுங்கள் சரியா? சென்ன கொஸ்டின் அப்படின்னா, ஹைட்ஸ் ஆஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் த்ரீ அண்ட் ஒன் நாட் ஃபைவ் ரெஸ்பெக்டிவ்லி, இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் சீக்குள் தேர்ட்டி சிக்ஸ் தென் ஃபிகர் அவுட் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஒன் கேட்டிருக்காங்க சரியா? ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். என்னடா இந்த கொஸ்டின் வந்து அந்த அஞ்சு வீடியோ தரவே இல்லை, என்னடா கொஸ்டின் கேட்டதுன்னு கேட்டக்கூடாது சரியா? எல்லாமே பாடம் தான். ஒவ்வொரு சம் பார்க்க பார்க்க கற்றுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். இது பார்க்கலையே, அங்கே பார்க்கல, இங்கே பார்க்கல, அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரக்கூடாது சரியா? எனக்கும் தெரியும்ல இந்த கொஸ்டின் நான் வீடியோவில் போகலன்னு தெரியும்னு ஏன் கேட்டேன், ஏன்னா கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சரியா? அதனால அந்த கொஸ்டினை எடுத்து வச்சிருந்தேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கு அப்படி எழுதுங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட்ஸ் ஆஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சம் ஒரு ஃபார்மில் பார்த்தோமா, எக்ஸ் இன்டூ ஒய், அதாவது சம் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஹைட்ஸ்எஃப்னு பார்த்துருப்போம். அதே ஃபார்மெட்டாக எழுத போகிறோம். எக்ஸ் இன்டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்டூ ஒன் நாட் ஃபைவ் எல்சிஎம் இன்டூ ஹைட்ஸ்எஃப். இதில் பார்க்கல நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதில் கொஞ்சம் அப்டேட் அவ்வளோதான். அடுத்தது எச் இன்டு ஒய் த்ரீ இன் ஒன் நாட் ஃபைவ், ஸோ எச் ஒய் ஈக்குவல் டு ரெண்டையும் பெருக்கிக்கோங்க, 315 கிடைக்கும் ரைட்டா? இந்த அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, எச் ப்ளஸ் ஒய் கொடுத்துருக்காங்க ரைட்டா? எச் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 36 கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன இருக்குது, எச் ஒய் இருக்குது. அவன் என்ன கேட்டிருக்கான், ஒன் பை ஒய்யும் சாரி ஒன் பை எச்ஸு, சரி ஒன் பை எச்ஸும் ப்ளஸ் ஒன் பை ஒய் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மள்கிட்ட எச் ஒய் இருக்குது, எச் ப்ளஸ் ஒயும் கொடுத்துருக்கான், இதை கேட்டிருக்கான். ஸோ இந்த மூணையும் திங்க் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். எல்லாம் மைண்ட்லாம் போட்டு பார்க்கலாம் சரியா? எச் ஒய் ப்ராஜெக்ட் இருக்குது, சம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எச் ப்ளஸ் ஒய் கூட சரியா, எச் ப்ளஸ் ஒய் கூட இந்த எச் ஒய் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இதை பிரிச்சுக்கலாமா? எச் பை எச் ஒய் ப்ளஸ் ஒய் பை எச் ஒய்ன்னு போட்டுக்கலாமா? அப்போ என்ன ஆகும், எச்எச் கேன்சல் ஆயிரும், ஸோ ஒன் பை ஒய் கிடைக்கும். இங்கே ஒய் ஒய் கேன்சல் ஆயிரும், என்ன கிடைக்கும், ஒன் பை எக்ஸ் கிடைக்கும். நமக்கு கண்டுபிடிச்சலாமா, புரிஞ்சா? இந்த மாதிரி மைண்டில் தோணணும் சரியா? அப்போ பண்ணுங்க, ஓ எச் ப்ளஸ் ஒய் பை எச் ஒய் சரியா? எச் ப்ளஸ் ஒய் வேல்யூ என்ன, 36 கொடுத்துட்டான். எச் ஒய் வேல்யூ என்ன, 315 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கட் பண்ணி எப்போ உங்களுக்கு 4/35 கிடைக்கும் கரெக்டாக. அடுத்தது மாற்றிக்கலாமா, எச் ப்ளஸ் ஒய் பை எச் ஒய் என்ன பண்ணுவீங்க, எச்ஸு எச் ஒய் கட் பண்ண 1/x கிடைக்கும் ரைட்டா? அடுத்து மாற்றி கட் பண்ணி 1/ மாற்றி வந்து வரும் சரியா? ஸோ 1/x 1/y, ஸோ ரெண்டு சம் பண்ணால் என்ன கிடச்சிரும் உங்களுக்கு, 4/35 கிடச்சிரும். ரொம்ப சிம்பிள் தான். எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிருக்கீங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொடுத்துருக்காங்க, 1/x ப்ளஸ் 1/y கேட்டிருக்காங்க சரியா? ரெண்டு டிவைட் பண்ணால் இந்த இக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ நீங்களும் டிவைட் பண்ணால் ஆன்சர் கிடச்சி போயிடும், கன்ஃபியூஸ் பண்ண அவசியமே இல்லை. இதெல்லாம் புது மாடல் கிடையாது, இந்த பாயிண்ட்டு ஆல்ரெடி சொன்னது தான். கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் யூஸ் பண்ணிக்கோ அவ்வளோதான். இது நான் எடுக்கிறேன்னு சொல்லவே முடியாது, எடுத்திருக்கேன் பட் கொஞ்சம் அப்டேட் இருக்கும் அவ்வளோதான். சரி, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். எல்சிஎம் ஆஃப் 2/3 இன்ட்லாம் இதை நீ போட்டிருப்பீங்க அப்படி தானே? என்ன பண்ணுங்கள், எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணிக்கணும், இருக்க நம்பர்ஸ் எல்லாமே எழுதிக்கணும். ஸோ 2 இருக்குது, 3 இருக்குது, 11 இருக்குது போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் பவர் பார்க்கும்போது எந்த பவர் பெரிய பவர் இருக்கோ அதை போட்டுக்கணும். எது பெரிய பவர், 2/5 தான் பெரிய பவர். ஸோ 2/5 போட்டாச்சு. இனி 2/5 வேலையை கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவீங்க, 2 × 2 × 2 × 2 × 2 × 3 × 11 அவ்வளோதையும் பெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிரும், 1056. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். த லார்ஜஸ்ட் நேச்சுரல் நம்பர் விச் எக்ஸாக்ட்லி டிவைட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் எனி 4 கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர் இஸ் டேஷ்னு கேட்குறாங்க சரியா? ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டியாக படிச்சிடணும் சரியா? என்ன கொடுத்துங்க அப்படின்னா, லார்ஜஸ்ட் நேச்சுரல் நம்பர் கேட்குறாங்க சரியா? அந்த நம்பர் வந்து என்ன பண்ணணும்னா, ஏதாச்சும் 4 கான்சிக்யூட்டிவ் வரக்கூடிய நேச்சுரல் நம்பரை டிவைட் ஆகணுமா? ஏதாச்சும் நம்பர் இருக்குது,
அந்த நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும். எந்த நம்பருக்கு? அடுத்தடுத்த வரக்கூடிய நம்பர்ஸுக்கு, அடுத்தடுத்த வரக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸுக்கு டிவைட் ஆகணும் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணால் போதும் அப்படின்னா 4 கான்சிக்யூட் நம்பர்ஸ் எடுத்துக்கணும். அவன் ஃபோர் தானே கொடுத்துருக்கான், ஃபோர் கான்சிக்யூட்டும் கொடுத்துருக்கான். ஸோ ஃபோர் கான்சிக்யூட் எதனால் எடுத்துக்கலாம், 1 × 2 × 3 × 4 என்ன வரும், 4 × 12 = 24. அப்போ எந்த நம்பர்னாலும் சரி, சரியா எந்த நம்பர்னாலும் சரி 24 டிவைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன டிவைட் ஆகும், ஓகேவா? ஸோ இதான் ப்ராப்பர்ட்டி. 4 கொடுத்தாலும் 4 எடுத்துக்கணும், 5 × 5 போட்டுக்கணும். ஸோ எத்தனை கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி போட்டுக்கணும், சரியா? ஓகே தானா? எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4 எடுத்தேன், நீங்கள் எப்படினா எடுத்துக்கலாம், ஓகேவா? ரைட்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24 தான் ஆன்சர் இருக்கும். ஆனால் டீஃபால்ட்டாக ஸ்டார்டிங் 1 போட்டுக்கோங்க, சரியா? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துக்கானா, ஸோ நான் லார்ஜஸ்ட்டும் கேட்டனால நம்ம இருக்கிற ஸ்மாலஸ்ட்டில் ஆரம்பித்து 4 நம்பர் எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கான்செப்டை பார்த்துக்கோங்க, கொஸ்டினை பொறுத்து நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரியா? சாரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். 3 பீஸ் ஆஃப் டிம்பர், சரியா? 42 மீட்டர், 49 மீட்டர், 63 மீட்டர் டிவைட் இன்டூ பிளான்ஸ் ஆஃப் சேம் லென்த்தும் கொடுத்துருக்காங்க, சரியா? சேம் லென்த்து டிவைட் ஆகணுமா? வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த் ஆஃப் ஈச் பிளான் கேட்டிருக்காங்க. ஸோ கிரேட்டஸ்ட் பாசிபிள் கேட்டதுனால கண்டிப்பாக என்ன தான், ஹைட்ஸ்எப் தான். ஸோ கொடுத்த நம்பர்ஸ் ஹைட்ஸ்எப் எடுத்தால் போதும். ஸோ 42, 49, 63. ஸோ 3 நம்பருக்கும் ஹைட்ஸ்எப் எடுத்தால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 7 மீட்டர் அப்படின்னு ஆன்சர், சரியா? ஸோ ஹைட்ஸ்எப் எடுக்க எப்படி அப்படி மாதிரி கேட்டுறாங்க, ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஸோ 5th கொஸ்டின் பாருங்கள், ஹைட்ஸ்எப் ஆஃப், சாரி 5th கொஸ்டின் வந்து வாட் இஸ் ஹைட்ஸ்எப் ஆஃப் 3/5, 7/10, 2/15, 6/21, சரியா? ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கேட்டாங்க அப்படின்னா ஹைட்ஸ்எஃப் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கணும், நியூமரேட்டர் எல்லாத்தையுமே ஹைட்ஸ்எஃப் கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டர் எல்லாத்தையும் என்ன பண்ணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், புரிஞ்சா? ஃப்ராக்ஷனில் ஹைட்ஸ்எஃப் கேட்டாங்கன்னா நியூமரேட்டருக்கு எல்லாத்துக்குமே ஹைட்ஸ்எஃப் கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டருக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இதே கொஸ்டினில் எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே நம்பர்ஸ்னு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே நம்பர்ஸ் என்ன பண்ணணும், ஹைட்ஸ்எஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட்ஸ்எஃப் ஆஃப் 3, 7, 2, 6, 1 வரும். எல்சிஎம் ஆஃப் 5, 10, 15, 2 எல்சிஎம் 5, 10, 15, 21, 2, 10 கிடைக்கும். ஸோ இதானது உங்களுக்கான ஆன்சர் இருக்கும், 1/2, 10. அடுத்த கொஸ்டின் 6th கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் ஒன் டிவைடட் பை. ஸோ டிவைட் பை வந்தாலே என்ன தான், பை வந்தாலே எல்சிஎம்னு சொல்லியிருந்தேன், டிவைட் பை வந்தால் எல்சிஎம் தான். ஸோ எல்சிஎம் ஆஃப் 15, 21, 24, 32 போட்டுருவீங்க. அப்போ என்ன கொடுத்தா, லீவ்ஸ் த சேம் ரிமைண்டர் 2 இன் ஈச் கேஸ். அப்போ என்ன பண்ணணும், +2 பண்ணிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு கிடைக்கிற ஆன்சர் கூட +2 பண்ணிக்கணும். இது டீப்பாக தெளிவாக நமக்கு என்ன பண்ணியிருந்தோம், கிளாஸில் எடுத்திருந்தேன், விச் மீன்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ கொடுத்த நம்பர் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 ரிமைண்டர் வர்றதுனால என்ன பண்ணணும், +2 பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். ஸோ 3, 3, 6, 2 சாய்ஸை பாருங்கள், 3, 3, 6, 0 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், மாற்றி போட்டு மாட்டிக்கிட்டாங்க. ஸோ 2 ரிமைண்டர் வருது, அதனால் +2 கண்டிப்பாக பண்ணணும், கண்டிப்பாக தப்பு விட்டுருப்பீங்க. இப்படி தானே 6th கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் பி போட்டிருப்பீங்க. ஸோ பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ ரிமைண்டர் 2 கொடுத்தனால கண்டிப்பாக என்ன பண்ணணும், நீங்கள் 2 வந்து ஆட் பண்ணிக்கணும், சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் 7th கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்கோம் 7th கொஸ்டினில், ஒரே நிமிஷம், ஓகே. 7th கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் ஒன் டிவைடட் பை 10, 15, 18, 30 லீவ்ஸ் ரிமைண்டர் 6, 11, 14 and 26 ரெஸ்பெக்டிவ்லி. இதே மாடலில் சம் பார்த்தாச்சு, 2 நிமிஷம் பார்த்துக்கணும், எதில் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அங்கே பார்த்துக்கோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும், சரியா? 6th கொஸ்டினை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரிமைண்டர் 2 கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா தனித்தனியாக ரிமைண்டர் வருது, 10 வந்து 6 ரிமைண்டர் வருதான், 15 வந்து 11 ரிமைண்டர் வருதான், 18 வந்து 14 ரிமைண்டர் வருதான், 30 வந்து 26 ரிமைண்டர் வருதான். அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த 10 6 ரிமைண்டர் மைனஸ் பண்ணிக்கணும், 10 − 6 = 4, 15 11 ரிமைண்டர் மைனஸ் பண்ணிக்கணும் 4 வருது, 18 14 ரிமைண்டர் மைனஸ் பண்ணால் 4 வருது, 30 26 ரிமைண்டர் மைனஸ் பண்ணால் 4 வருது. ஸோ எல்லாத்துமே என்ன வரணும், காமனாக உங்களுக்கு 4 வரணும், ரைட்டா? அடுத்து பாருங்கள், டிவைட பை கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சிஎம் தான், அப்போ எல்சிஎம் எடுக்கணும் எந்த நம்பர்ஸ்க்கு, 10, 15, 18, 30 எல்சிஎம் எடுத்துக்கிட்டு இங்கே நம்ம காமன் நம்பர் வந்துச்சு மைனஸ் பண்ணும்போது 4, 4, 4 அந்த 4 கழிச்சிடணும், கழிச்சிடணும், மைனஸ் பண்ணிடணும், பண்ணிக்கிட்டு என்ன ஆன்சர் வருதோ அதான் ஆன்சர். ஸோ எல்சிஎம் ஆஃப் 10, 15, 18, 30 ஸோ சால்வ் பண்ணால் உங்களுக்கு 90 கிடைக்கும். ஸோ மைனஸ் 4 பண்ணிங்க அப்படின்னா 86 தான் உங்களுக்கான ஆன்சராக இருக்கும். சரி, சிம்பிளிஃபிகேஷன் தயவு செஞ்சு போட்டு பாருங்கள், சரியா? நம்ம டெஸ்ட்டு போட்டிருப்பீங்க, அதனால் ஸ்பீடாக கொண்டு போகிறேன். டவுட்னா நீங்கள் கேளுங்க, இல்லை ஏதாச்சும் பர்சனலாக உங்களுக்கு தான் சொல்லும் விருப்பம் தான், கண்டிப்பாக என் டெலிகிராம் நம்பர் இருக்குல்ல, அதுக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ 8th கொஸ்டின் பார்க்கலாம், ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 12, 15, 21, 30, சரியா? பார்க்கலாமா? இது ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது, ஒன்று சாய்ஸ் இருந்தே போகலாம், அப்படி தானே நம்பரை சூஸ் பண்ணணும்,
நம்பர் வந்து 12க்கு 15க்கு 21க்கு 30 டிவைட் ஆச்சுன்னா அதான் உங்களுக்கான ஆன்சர் இருக்கும். அது நாலு சாய்ஸு, நம்பர் பெருசாக இருந்தால் பார்க்க கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம், இந்த மாதிரிலாம் கொண்டு போயிடலாம். ஸோ லீஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர்னு சொல்லும்போது என்ன நம்பர் வரும், 1000 தான் வரும். அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, டிவிசிபிள் பைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்ன தான், அது எல்சிஎம் தான். ஸோ அந்த 12க்கு 15க்கு 21 30க்கு என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்ன வரும், 420 கிடைக்கும். சரியா, 420 உங்களுக்கு எல்சிஎம் கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, நான் டெஸ்ட் இது சாரி கிளாஸ் கண்டக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருந்தேன், அந்த வீடியோ பாருங்கள். சரியா, ஸோ என்ன பண்ணணும், 420 எல்சிஎம் கிடைக்குதா. அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, 420 1000 கூட டிவைட் பண்ணும். ஸோ 1000/420 சரியா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 160 ரிமைண்டர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு லீஸ்ட் 4 டிஜிட் நம்பர் 1000, அப்புறம் கொடுத்த நம்பர்ஸ் எல்சிஎம். அடுத்த என்ன பண்ணும், இந்த 420 எல்சிஎம் இருக்குல்ல, அதை 1000 கூட டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் கிடைக்கும். என்ன ரிமைண்டர் கிடைக்கும், 160 ரிமைண்டர் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இந்த 3 ஸ்டெப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னா, 4 டிஜிட் நம்பர் லீஸ்ட் நம்பர் என்ன, 1000 தானே, 1000 போட்டுக்கணும். சரியா, ஸோ ப்ளஸ் போட்டுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 420 கூட இந்த 160 கழிச்சிடணும். அதான் 1000 கூட இந்த 420 மைனஸ் 160 பண்ணிங்கன்னா 260 கிடைக்கும். அதை அந்த 1000த்தோட கூட்டிட்டிங்கன்னா கிடைக்க தான் உங்களுக்கான ஆன்சர். சும்மா ஏனாதான்னு சொல்லாமல் நினைக்கக்கூடாது. சரியா, ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஆல்ரெடி போட்டாச்சு, லீஸ்ட் 4 டிஜிட் நம்பர் 1000, கொடுத்த நம்பர்ஸுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சா அந்த நம்பரை 1000 கூட டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் கிடைக்கும். அந்த ரிமைண்டரையும் எல்சிஎம் வேல்யூ மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிக்கிட்டு 4 டிஜிட் நம்பர் சூஸ் பண்ணிங்கல்ல, அது கூட ப்ரெஸ் பண்ணிடணும். அவ்வளோதான், இதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரியா, இதான் இது 8th கொஸ்டின். இதான் ஷார்ட்கட். இது தாண்டி வேறு மாதிரி பண்ண வாய்ப்பு இல்லை, அல்லது சாய்ஸ் படி போகலாம். நம்பர் பெருசுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரியா, விட்டுருலாம். ஸோ 9th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 9th கொஸ்டின் சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லாமே போட்டிருப்பீங்க. அப்படி தானே, ரெண்டு நம்பர் இருக்குது, எச் இன்டு ஒய், அதுக்கு எதுவும் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் ஐசிஎஃப் கொடுத்துட்டாங்க. இதான் ஃபார்முலா, எச் இன்டு ஒய்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் டு ஐசிஎஃப். ஸோ சால்வ் பண்ணி போட்டிருவீங்க, இது சொல்லணும் அவசியமே இல்லை. 10th கொஸ்டின் பாருங்கள், ஏபிசி ஸ்டார்ட் த சேம் டைம். இது ஈஸி தான். என்ன கொடுத்துருப்போம், ஒரு கிரவுண்டு 3 ரன் பண்ணே இருப்பாங்க, எப்போ வந்து மீட் பண்ணுவாங்க, எந்த டைமில் வந்து அவங்க மீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. சரியா, இதையும் போட்டிருப்பீங்க. என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கணும், ஒரு ஆன்சர் கிடைக்கும். 2772 இந்த மாதிரி இதுவரை பண்ணி முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த ஆன்சர் வர கஷ்டப்பட்டுருப்பீங்க, கரெக்ட் தானே. ஸோ இந்த ஆன்சர் வரதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுங்கள், 2772 டிவைட பை உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், உங்களுக்கு செகண்ட்ஸில் கிடச்சிருக்கும். கரெக்டாக, அவன் என்ன சாய்ஸ் கொடுத்துருக்கான், மினிட்ஸில் கேட்டிருக்கேன். அப்போ என்ன பண்ணிக்கணும், இந்த நம்பரை 60 கூட டிவைட் பண்ணிக்கணும். ஸோ பண்ணலாமா, ஸோ பண்ணுங்கள். 10 விட்டுருங்க, இந்த 60-ஐ 6×10 போட்டுக்கலாம். கரெக்டாக, ஸோ கட் பண்ணுங்கள், 6×4 24, ரிமைண்டர் வந்து 3, 6×36 ரிமைண்டர் 1, 6×2 12. சரியா, ஸோ இங்கே ஒரு 10 இருக்குது, ஸோ பாயிண்ட் வச்சுக்கலாம், 46.2. அப்போ கண்டிப்பாக நமக்கு 46 மினிட்ஸ் ஆன்சராக இருக்கும். 46 மினிட்ஸ் இருக்கா, இருக்குது, டி சாய்ஸ் ஆன்சர். ஸோ 46 மினிட்ஸ் 12 செகண்ட் போட்டுடலாம். கரெக்டாக, சப்போஸ் 4 ஆன்சருமே 46 இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த 0.2 கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஈஸியாக சொல்கிறேன். என்ன பண்ணுங்கள், 46 இருக்குல்ல, ஸோ இந்த 46 60 கூட இன்டூ பண்ணுங்கள். ஸோ என்ன வரும், 6×36 ரிமைண்டர் 3, 6×4 24 +3 27. ஸோ 2760 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 2772 இருக்குது. ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்ன, 12. அப்போ 46 மினிட்ஸு 12 செகண்ட்ஸ் உங்களுக்கான ஆன்சர் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் படி 46 போட்டு முடிச்சு போயிட்டே இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து எல்லாமே 46 இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், திருப்பி அந்த 0.2 இருக்குல்ல அதை விட்டுருங்க, 46 கூட 60 பெருக்குங்க. பெருக்கும்போது ஆன்சர் கிடைக்கும். ஆன்சருக்கும் நமக்கு இங்கே வந்துருக்குதுக்கும் மைனஸ் பண்ணால் என்ன வருதோ அதான் வந்து செகண்ட்ஸாக இருக்கும். ஸோ 46 மினிட்ஸு 12 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கான ஆன்சர். சரியா, இந்த கொஸ்டின் புரிஞ்சில்ல, 3 ரன் பண்ணுறாங்க, எப்போ வந்து மீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. சேம் மாடல் நான் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சரியா, கிளாஸில் பார்த்துக்கோங்க. 11th கொஸ்டின் இது ஈஸி தான். எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 48, நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 2:3, அண்ட் தென் சம் ஆஃப் நம்பர்ஸ் கேட்குறாங்க. சரி, நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2x 3x எடுத்துக்கலாம். அதுக்கு எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க, கொடுக்கல. எல்சிஎம் 48 கொடுத்துருக்கான். நமக்கு என்ன எல்சிஎம் வருது, நம்பர்ஸுக்கு 2x 3x எல்சிஎம் என்ன, 6x. ஏன் 6x போட்டோம் அப்படிங்கிறத அந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள் தெரியும். சரியா, ஸோ பாருங்கள், 6x 48 கொடுத்துட்டாங்க. அப்போ எச் கண்டுபிடிச்சலாமா, 6x 48, HS=48/6. அப்போ HS=8 கிடைக்கும். ஸோ இந்த எச்சத்துக்கு என்ன பண்ணலாம், சப்ஸ்டி பண்ணலாம். ஸோ 2×8 16, 3×8 24. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறான், சம் கேட்குறான். ஸோ 16 21 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 40 தான் உங்களுக்கான ஆன்சர். இதே கொஸ்டின் டிஃப்ரென்ஸ் கேட்டால் மைனஸ் பண்ணிக்கணும், ப்ராய்ட் கேட்டால் இன்டு பண்ணிக்கணும். என்ன கேட்குறாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. 12th கொஸ்டின் பாருங்கள், த கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த் விச் கேன் பி யூஸ் டு மெஷர் எக்ஸாக்ட் லென்த், 1 மீட்டர் 90 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 82 சென்டிமீட்டர், 23 மீட்டர் 4 சென்டிமீட்டர்.
சரியா? ஸோ ஃபஸ்ட்டு எல்சிஎம்மா ஹெச்எம்னு பார்த்துக்கணும். ஸோ கிரேட்டஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ கண்டிப்பாக என்ன தான் ஹெச்எஃப் தான். ஸோ ஹெச்எஃப் வந்து கண்டுபிடிக்கணும், பட் கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும் கரெக்டாக. ஏன்னா 2, 3, 0, 4 எல்லாமே பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் யூனிட்டை பாருங்கள், 1 மீட்டர் 92 சென்டிமீட்டர். எல்லாம் என்ன பண்ண, யூனிட்டை மாற்றுங்க, எல்லாமே சென்டிமீட்டர் மாற்றலாமா? ஸோ ஒன்று மட்டும் சொல்லி தரேன். ஸோ 1 மீட்டர் 92 சென்டிமீட்டர் மாற்றலாமா? 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். ஸோ 100 சென்டிமீட்டர் + 92 சென்டிமீட்டர் என்ன வரும், 192 சென்டிமீட்டர். இந்த மாதிரி ஃபுல்லாக மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் இந்த மூணுக்கும் ஹைட்ஸேஃப் எடுக்கணும். எப்படி ஹைட்ஸேஃப் எடுக்கணும் அப்படிங்கிற லென்த்தி ப்ராசஸ் போகும், அதுவும் நான் வீடியோவில் போட்டாச்சு, நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பார்த்துக்கோங்க. அது எல்சிஎம் ஹைட்ஸேஃப் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அதில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் சரியா, அந்த 5 வீடியோஸும் பாருங்கள். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியாக போடணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், 192க்கு எல்சிஎம் எடுங்க. எடுக்கலாமா சொல்லித்தரேன், 192 போடலாமா? ஸோ 2 போட்டிங்கன்னா 9 போட்டால் 6, அடுத்து போட்டால் 48, அடுத்து போட்டால் 24, அடுத்து 12, அடுத்து 6, அடுத்து 3. ஓகேவா? இப்போ பாருங்கள் என்ன இருக்குன்னா, 1, 2, 3, 4, 5, 6 சரியா? ஸோ 6, 2 இருக்குது கரெக்டாக. அல்லது 4, இது ஒரு 4 கரெக்டாக. ஸோ 4 ஸ்கொயரும் போட்டுக்கலாமா? அடுத்து 2 ஸ்கொயரும் போட்டுக்கலாமா? அடுத்து ∗3 போட்டுக்கலாமா? இந்த மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிக்கிட்டு நமக்கு தெரியும் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஹைட்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? காமனாக நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது, 4, 2 இங்கேயும் 4, 2 இங்கேயும் 4, 2. ஸோ 4, 2 போட்டுக்கலாம். பவர்ஸ் பார்க்கும்போது சின்ன பவர் அதை போட்டுக்கணும். இது சின்ன பவர் 4ல வந்து 2 தான் சின்ன பவர், ஸோ 2 போட்டுக்கலாம். 2ல பார்த்தீங்கன்னா 1 தான் சின்ன பவர், ஸோ 1 போட்டுக்கலாம். 6 வந்து போட முடியாது, காரணம் 6 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஸோ 6 போட முடியாது, 3 இங்கே மட்டும்தான் இருக்குது, ஸோ 3 போட முடியாது. இது பற்றி தெளிவாக நான் கிளாஸ் எடுத்தாச்சு, அதை பார்த்துக்கோங்க சரியா? ஸோ 4 ஸ்கொயர் × 2 32 ஆன்சர் இருக்கும். 4 ஸ்கொயர் 16, 16 × 2 32. ஸோ 13th கொஸ்டின். ஸோ 13th கொஸ்டின் கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருந்திருக்கும் சரியா? ஸோ ஓகே, எந்த நம்பரை ஸ்மாலஸ்ட்னு கேட்குறாங்க, என்ன பண்ண போதும்? ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு ஹைட்ஸ் கண்டுபிடிக்கணும், செகண்ட் சப்டிவிஷனுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், தேர்ட் சப்டிவிஷனுக்கு ஹைட்ஸ் கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும், எது வந்து ஸ்மாலஸ்ட்னு கண்டுபிடிக்கணும். எது ஆன்சர் உங்களுக்கு ஏ தான் வந்து ஸ்மாலஸ்ட் இருக்கும். ஏன்னா 4 by 1 வரும், 0.03 வரும், இதுக்கு வந்து 24.75 வரும், இதுக்கு வந்து 81 கிடைக்கும் கரெக்டாக. அப்போ எது ஸ்மாலஸ்ட்டு? ஏ தான் ஸ்மாலஸ்ட்னு போட்டுக்கலாம் ஓகேவா? ஸோ திருப்பின் சொல்கிறேன், ஃப்ராக்ஷனுக்கு ஹைட்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணும், மேலே இருக்கிறதுக்கு ஹைட்ஸ்எஃப், கீழே இருக்குது எல்சிஎம். எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே இருக்குது எல்சிஎம், கீழே இருக்கிறதுக்கு ஹைட்ஸ்எஃப். ஸோ 14th கொஸ்டின் பாருங்கள், என்ன கொஸ்டின் கொடுத்துங்க அப்படின்னா, ஒரு கார்டன் இருக்குது, அதில் பிளான் பண்ணுறாங்க சரியா? என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இருக்க செடியை ரோவில் வந்து 8, 12, 16 பிளான் பண்ணுறாங்க. சில பிளான் பண்ணும்போது நடும்போது எப்போவுமே 3 செடி வந்து பாக்கி இருக்குது சரியா? ஆனால் ஒரு ரோவில் 7 வச்சு பிளான் பண்ணாங்கன்னா என்ன ஆகுமா, எந்த ஒரு செடியும் மீதி இல்லையா? ஸோ அப்படின்னா மொத்தம் எத்தனை செடின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ண அப்படின்னா, ஒவ்வொரு சாய்ஸை நீ போட்டு பார்க்க வேண்டியதான் சரியா? ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், 154 எடுங்க. 154 எடுத்து 8 டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணும்போது 3 வந்து பாக்கி இருக்கணும், இருந்துச்சுன்னா எடுத்த ஆன்சரும் கரெக்டு, அடுத்தது செக் பண்ணிக்கலாம். இப்போ டேரெக்டாக ஆன்சர் போகிறேன், 147 எடுக்கிறேன். ஸோ 147 எடுத்தீங்க அப்படின்னா 7 வச்சு டிவைட் பண்ணால் எதுவுமே வரக்கூடாது, ஸோ அது கரெக்ட் ஆகிட்டு. என்ன பண்ணுறேன் இப்போ, என்ன இருக்குது 8 இருக்குல்ல, அதை போட்டு செக் பண்ணுறேன், 8 1 8. ஸோ போட்டுக்கலாமா? ஸோ இது மைனஸ் பண்ணுங்கள், என்ன வரும், 6 வரும். அடுத்து பாருங்கள், 8 8 64. ஸோ போட்டிங்கன்னா பாக்கி 3 இருக்குது, அப்போ எடுத்தது கரெக்டு. அடுத்து 12 போட்டு பாருங்கள், 3 பாக்கி வரணும். அடுத்து 16 போட்டு பாருங்கள், அடுத்து 3 பாக்கி வரணும். வந்துச்சுன்னா எடுத்த ஆப்ஷன் கரெக்டு. இந்த மாதிரி ஒன்றா போட்டு பார்த்தா ஆன்சர் கிடச்சிரும், செக் பண்ணிக்கலாம் சரியா? ஈஸியாக செக் பண்ணி ஆன்சர் போட்டுக்கலாம். என்ன பண்ணுங்கன்னா, டேரெக்டாக 154/7 போட்டு பாருங்கள். சப்போஸ் 0 வரும், வந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு என்ன பண்ணணும், 8 போட்டு பார்க்கணும், போட்டால் 3 தான் வரணும், வேறு வரக்கூடாது. ஸோ வராட்டி என்ன தப்பு, அடுத்த வயசு போயிடலாம். ஸோ 137 போட்டு பாருங்கள், 150 போட்டு பாருங்கள், எல்லாம் போட்டு பார்த்து ஆன்சராக சூஸ் பண்ண மாதிரி இருக்கும் சரியா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், 15th கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் இருக்கேன். 3 பார்ட்ஸ் ஆஃப் லென்த், 60 மீட்டர் 30 மீட்டர் 40 மீட்டர் ஈக்குவல் வந்து கட் பண்ணணுமா, வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் கேட்டிருக்காங்க. ஸோ கிரேட்டஸ்ட் கேட்டால் நான் கண்டிப்பாக தான், அது ஹைட்ஸ்எஃப் தான். ஸோ ஹைட்ஸ்எஃப் ஆஃப் 60, 30, 45 ஹைட்ஸ்எஃப் எடுத்திங்கன்னா 15 மீட்டர் தான் உங்களுக்கான ஆன்சர் இருக்கும் சரியா? ஸோ இவ்வளோ தான் இன்னைக்கு இந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷன். திருப்பின்னு சொல்கிறேன், இது வரைக்கும் இந்த பிளேஸை பார்க்காட்டி அதை பார்த்துக்கிட்டு டெஸ்ட்டை போட்டுக்கிட்டு தெரியாத கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கள். என்னை ரொம்ப ஸ்பீடாக கொண்டு போயிருப்பேன், காரணம் எல்லாமே எடுத்து போட்டாச்சு, அதனால் ஈஸியாக போயிருக்கும் சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த முறையில் எல்லோரும் நல்லா எக்ஸாம் எழுதுங்க, அப்கமிங் எக்ஸாம்ஸ் எல்லாமே. ஸோ அடுத்த வாரம் இன்னொரு டெஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள்.